படம் மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி போய் உக்காந்தா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலலாம் தெரிஞ்சு போச்சு இது ஒரு காட்டு மொக்க படம் அப்படின்றது. எல்லா சினிமால எங்களுக்கு திரும்ப பேச தெரியாம ஒண்ணும் இல்ல, பேச வேணாம்னு அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அமைதியா போறோம். என்ன வெறுப்ப விதைச்சாலும் நம்ம அன்ப மட்டுமே பரிமாறுவோம். யாரு என்ன வெறுப்ப விதைச்சாலும் நம்ம அன்ப மட்டுமே பரிமாறுவோம். அதனாலேயே நம்ம உயர்வோம், அதனாலேயே நம்ம உயர்வோம். ஹை ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கங்குவா மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியை பார்த்துட்டு வந்தவங்க கூட எதுவும் வாய்ப்பீஸில் இந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிவ்யூ பார்த்துட்டு படம் ஊற்றிச்சாமா, படம் அப்படியாமா, படம் இப்படியாமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய் பேச ஆரம்பித்தாங்க. நம்மளும் படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நாள் நைட் ஷோ போய் பார்த்தோம். படம் இவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க, படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒர்த்தாக இருந்தது, ஓகேங்களா? 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு செம்மையான ஃபிலிமாகவே கொடுத்துருந்தாங்க, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தமிழ் ஃபிலிம்லேயே இப்படி ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு மூவி கொடுத்ததில்ல, அந்த ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இவங்களால முடிஞ்ச நிறைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்லாம் போட்டு தரமாக எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய பிரச்சனை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பழைய பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வன்மத்தை கக்குறாங்க. எப்படி சொல்கிறது, அந்த ஆக்டர் மேலே இவங்களுக்கு ஒரு வெறி, ஓகேங்களா? இதே படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுரரை போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெய்பி, இதே தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அப்பயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வன்மத்தை கக்கியிருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ஓடிடி நாயகனாக நம்ம சூரிய அண்ணன் நினச்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதே படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் அப்பயே இவங்க வன்மத்தை கக்கியிருப்பாங்க. படம் நல்லா இருக்க படம் தான் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. பட் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது 2வது விஷயம், ஓகேங்களா? வந்து பார்த்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லோரும் போவாங்க. டேரக்டரையோ அந்த குறிப்பிட்ட ஆக்டரையோ திட்டுறது வன்மமாக அவங்க பேச்சிலே தெரியும் அவங்க வன்மத்தை தான் கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன தான் எவ்வளோ யூடியூபர்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூவே கொடுத்துருந்தாலும் கூட, எவ்வளோ மீம் பேஜ் இவங்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஃபிலிமையே கெடுத்து விடுறதுக்கு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழில் இப்படி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ அவங்கள மதிக்கலைனாலும் பரவாயில்ல, மெதிக்காமல் இருங்க, அதுவே ஒரு நல்ல இதுதான், ஓகேங்களா? இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சொல்கிறவங்க சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தேட்டர் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 127 கோடி படம் அடிச்சிருக்குது, ஓகேங்களா? ஸோ படம் நல்லா தான் இருக்குது, நீங்களும் போய் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதி பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா? டிடி ஃபாசன்னாக இருக்கட்டும், மதன் கௌரியாக இருக்கட்டும், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க, பட் நெகட்டிவிட்டி தள்ளுறது தான் அத்தனை பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதே படத்தை வெளி ஸ்டேட்லாம் போய் பாருங்கள், எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தமிழ் ஆக்டர் இத்தனைக்கும் அவர், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது 2வது விஷயம், படத்தை ஒரு கண் கூட போய் பாருங்களே அந்த காலத்தில் தான் அப்படியே ஒரு இதாக எடுத்திருக்காங்க. எந்த ஏதாவது ஒரு மூவியில் இந்த மாதிரி எடுத்திருக்காங்களா நீங்களே சொல்லுங்கள், ஓகேங்களா? தமிழில் எடுத்தால் இதே ஒரு கோலிவுட் ஹாலிவுட் படம் தமிழ் டபுள் வந்துன்னா கொண்டாடுவீங்க, இதே ஒரு தமிழ்காரர் ஒரு தமிழ் படம் எடுத்தால் உங்களுக்கு வன்மத்தை கற்கிறீங்க. ஏன்னா வெறுப்புங்கிறது உங்கள் மனசில் இருக்குது, அந்த ஆக்டர் வந்தாலே படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு வதந்தியை கிளப்புறது, படத்துக்கு போயிட்டு வந்துட்டு படம் நல்லா இல்லை மொக்கையாக போச்சு படம் ஊற்றிக்கிச்சு இவன் நடித்தாலே இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு 1008 விஷயத்தை சொல்ல வேண்டியது. பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, மனசில் தொட்டு சொல்லணும் அப்படின்னா படம் நல்லா இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்களும் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும், ஓகேங்களா? இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா விட்டு கொடுக்காம சொல்கிறான் அப்படின்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தான், ஓகேங்களா? நீங்களே போய் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சம படம்பா, சூப்பராக இருக்காங்க. முட்டாள் தனமாக அறிவில்லாத சில மக்கள் வந்து, வரலாற்று தெரியாத மக்கள் வந்து படம் நல்லா இல்லை சுற்றிட்டு இருக்காங்க. அது எந்த காரணம் தெரியல, அதுக்குள்ள வேற ஏதாவது காரணம் இருக்கும் பொழுது படம் நல்லா இருக்குது, அருமையாக நல்லா உழைச்சிருக்காங்க, பார்த்து சூப்பராக இருக்கு. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு படம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ படம் நல்லா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சொல்றாங்க மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாம், இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க அதெல்லாம் எப்படி வேணும். படம் சூப்பராக இருக்குங்க, கற்பனையெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்தாங்க, சூப்பரா இருக்கு. ஆ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். அப்படி இல்லை, அவங்க எடுத்த எஃபோர்ட்டுக்கு பாராட்டலாம், நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா மூவி நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் படத்தை பார்த்தா தான் நல்லா இருக்கும், நல்லா தான் இருந்தது படம். நிறைய பேர் நெகட்டிவா சொன்னாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அப்படினால நல்லா இருக்கு, நல்லா செலவு பண்ணி எடுத்துறாங்க, நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாப் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு படம், நல்லா இருக்குமா? என்ன விஷயம் பிடிச்சிருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கு, நாட் பேட், நெட்ல சொல்ற அளவுக்குலாம் இல்ல, நல்லா இருக்கு. தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல தமிழ் வார்த்தைகள், நல்ல தமிழ் எல்லாம் நல்லா இருக்கு.